நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரை சுமூகமாக நடத்த இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் நாளில் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து இரு அவைகளிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுதினம் காலை தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நண்பகலில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அப்போது கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு அரசியல் கட்சி தலைவர்களை மத்திய அரசு கேட்டுக் கொள்ள உள்ளது. அப்பொழுது தாங்கள் எழுப்ப உள்ள விவகாரங்கள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செயல்பட வேண்டிய விதம் குறித்து முடிவு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிசி ஆவணப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதித்தது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திமுக முடிவு செய்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்களின் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசி ஆவணப்படத்திற்கு இந்தியாவில் தடை விதித்தது குறித்தும் பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தால் ஏற்பட்ட இழப்பு குறித்து வெளியான ஆய்வறிக்கை தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு அரசால் மத்திய அரசுக்கு எழுதப்பட்டுள்ள கடிதங்களின் நிலை குறித்தும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதா, தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவது, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது, சேது சமுதிர திட்டத்தை நிறைவேற்றுவது, தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் இரு அவைகளிலும் குரல் எழுப்ப வேண்டும் என்று திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். உலகிற்கு ஒற்றுமையை உணர்த்தும் சகோதரத்துவமும் மனிதநேயமும் பாரத நாட்டிலிருந்து தோன்றியவை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் சின்மயா வித்யாலயா பள்ளியின் பொன்விழா ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாரத நாடு மட்டுமே உலகில் அனைவரும் சமம் என்ற பார்வையை கொண்டது என கூறினார். பாரத் இஸ் தி ஓன்லி கண்ட்ரி வேர் திஸ் அவேக்கனிங், திஸ் ரிவலேஷன் கேம் அபவுட் ஒன்னஸ் ஆஃப் கிரியேஷன், தி ஒன்னஸ் ஆஃப் ஆல் பீயிங். இட் வாஸ் எவல்யூஷன் டு தி நெக்ஸ்ட் பிளேன். The evolution to the plane where Bharat's rishis, Bharat Munis, they had achieved through their individual revolutionary practices, they had achieved that realization to see easily the oneness of all. தொடர்ந்து பேசிய அவர், ஆங்கில ஆட்சியே உயர்வானது என்ற காலனி ஆதிக்க மனநிலையிலிருந்து வெளியேறி நமது பாரம்பரியம் மீது பெருமை கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். குஜராத்